நம்மோடு தொலைபேசி வாயிலாக தடயவியல் நிபுணர் திரு டிகால் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு டிகால். தற்போது சித்ராவினுடைய மரணம் என்பது தற்கொலைதான் அப்படின்னு பிரேத பரிசோதனை அறிக்கையின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் அவருடைய கைகளாலேயே ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தற்கொலை தான் அப்படின்னு தீர்மானத்திற்கு வருவதற்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் போதுமானதா? சார், இப்ப ஒருத்தவங்க தூக்கு போட்டுக்கும் பொழுது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது அதுல இருந்து விடுவித்துக் கொள்ள அவங்களுடைய உடம்பு அவங்களை அறியாமல் செயல்படும். அப்ப வந்து அந்த தூக்கு போட்ட இருக்க வந்து உள்ள கையை விட்டு அதை ரிலீவ் பண்ண பார்ப்பாங்க, இந்த ப்ரெஷரை. அப்ப தன்னுடைய கைகளால தான் கீறிக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். இப்ப சித்ராவினுடைய இந்த தற்கொலை விவகாரத்துல இன்னும் என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்படணும் அல்லது சோதனைகள் நடத்தப்படணும் அப்படிங்கிறது இருக்கு சார்? சார், முதல் வந்து அந்த கழுத்துல வந்து உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நியூஸ் பிரகாரம் அந்த கழுத்து இருக்கப்பட்ட காயம் வந்து சரியா தெரியலன்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா இப்ப இந்த மாதிரி சாரி துப்பட்டா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து தூக்கு போடும்போது அது சீக்கிரமாவே கழிச்சிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கப்பட்ட தழும்பு வந்து லேட்டா தான் தெரியும், உடனே தெரிய சான்ஸ் கிடையாது. பட் அட்டாப்ல டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க தூக்கு போட்ட கழுத்து இருக்கப்பட்ட காயம் தானே ஆயிடுச்சு, அது கம்ப்ளீட் ஹேங்கிங் ஆயிடுச்சு, கழுத்துல கீறல்கள் இருக்குன்னா அது சுயசிதாருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுதான் சார். இப்போ சித்ராவினுடைய தற்கொலை செய்து கொண்ட பிறகாக ஓட்டலில் இருந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் உள்ளிட்டவைகளை நீங்க பார்த்திருக்கீங்க. சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் காரணமாகத்தான் கழுத்துல எந்த விதமான அந்த மார்க்ஸ் அடையாளங்கள் இல்ல அப்படிங்கறதுக்கு அதுதான் காரணமா? ஆமா ஆமா, சீக்கிரமா கழட்டிட்டா. இதே சேலையில தூக்கப்பட்டாலும் ஒரு 6 மணி நேரம் ஒரு பாடி தொங்கிச்சுன்னா அப்ப வந்து நல்ல சிறப்பு காயம் தெரியும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள கழட்டிட்டோம்னு சொன்னாக்க சரியா தெரியாம போயிடும். அதுதான் காரணம் அதுக்கு மெயினா. இப்போ பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவருடைய சக கலைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை நடத்தணும். அடுத்த கட்டமா தடயவியல் துறை சேகரிக்க வேண்டிய தடயங்கள் அல்லது விசாரணையினுடைய போக்கு அப்படிங்கிறது எப்படியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், இப்ப அட்டாப்சியில வந்து அவங்க அந்த நகைக்கீரல்கள் நகத்துக்கு உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் எடுத்துக்கணும். அது அந்த கீரல்கள் பட்டிருக்கு பாத்தீங்களா கழுத்துல, அந்த கழுத்துல பட்ட கீரல்கள்ல அப்ப அந்த சதைகள் வந்து அந்த நகங்களுக்குள்ள இருக்கும். சோ கண்டிப்பா அந்த நகங்கள்ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அவங்க சததான்றதை நிரூபிச்சா இன்னும் சுவிஸ் இருக்குன்னு சொல்றதும் ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு விஷயம். அடுத்தது கையில வந்து அந்த சாரிய வந்து அவங்க தொட்டிருப்பாங்க, அப்ப அதுல இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் வந்து அவங்க கையில பட்டிருக்கும். அதையும் அவங்க எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இருந்துருந்துச்சுன்னா அதுவும் சூசைடு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா அது தூக்குன்னு தான் எங்களால சொல்ல முடியுமே தவிர அவ்வளோ தூக்கு போட்டாங்களா யாராவது தூக்கு போட்டாங்களான்றத வந்து போலீஸ் தான் சார் கண்டுபிடிக்க முடியும். இதுல வந்து ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வேலை ரொம்ப கம்மி. நான் சொல்ல மாட்டேன். இந்த சித்ராவினுடைய தற்கொலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய காதலர் அதாவது பதிவு திருமணம் செய்து கொண்ட ஹேம்நாத் உடன் இருந்திருக்கிறார். அவர் அறையிலிருந்து வெளியே போக சொன்னதாகவும் அதன் பிறகாகத்தான் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. ஓட்டல் ஊழியர்கள் ஹேம்நாத் உள்ளிட்டோரிடம் இந்த சூழலியல் ஆதாரங்கள்னு சொல்லப்படுற அவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? சார், இப்ப இதுல இந்த மாதிரி ஆனா அது எந்த அளவுக்கு ட்ரூவா கரெக்டா போலீஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் சார். இது உண்மையா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு சொன்னாக்க கண்டிப்பா நம்ம ஏத்துக்கொண்டுதான் ஆகணும், அது சூசைடு தான். ஆனா இப்ப நம்மளே எடுத்துக்கலாம், இப்ப இதெல்லாம் எலக்ட்ரானிக் லாக், இப்பெல்லாம் நீங்க வந்து வெளியே போயிட்டு கதவை சாத்திட்டீங்கன்னா லாக் ஆயிடும், கீ உள்ள வச்சுட்டு நீங்க லாக் பண்ணா லாக் ஆயிடும். அடுத்தது வேற டூப்ளிகேட் இப்போ கீ இப்போ எலக்ட்ரானிக் கீ போட்டு தான் திறக்கணும், அப்படிதான் இருக்கு நீ சிஸ்டம். ஸோ அது வந்து போலீஸ் தான் கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சித்ரா வழக்க பொறுத்த வரைக்கும் தற்கொலைக்கு தூண்டியது அப்படின்னு தான் இனிமேல் இந்த வழக்கு போகக்கூடிய போக்கா இருக்கும். சோ அவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை எப்படி இருக்கும்? எல்லா மனிதனையுமே தூக்கு போறதுக்கு முன்னால இது வந்து பல நாள் பிளானிங்ல யாரும் செய்யறது கிடையாது. திடீர்னு ஒரு முடிவு தான் எப்பயுமே தூக்கு போறதெல்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மனநிலைக்கு அவங்களை தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம், இதை போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. இதை கண்டுபிடிச்சாதான் கேஸ் சால்வ் ஆகும். நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒரு நிமிடத்துல வந்து தூக்கப்படணும்னு முடிவு பண்றாங்கன்னா அப்ப அவங்களோட மன அழுத்த நிலை எந்த நிலைமையில இருந்திருக்குது? அப்ப இனிமே வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதுவும் இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களாலேயே அந்த முடிவு எடுக்கிறாங்கனாக்க அப்ப அதுக்கு என்ன காரணம், இதை தான் சார் இப்பமே பார்க்கணும்.
சோ சித்ராவினுடைய வழக்குல அவருடைய செல்போன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா சார், செல்போன்ல வந்து அவங்க யார் யார்கிட்ட பேசினாங்க, என்ன மெசேஜஸ் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே ட்ராப் பண்ண முடியும், அவங்கள ஈஸியாக போலீஸில் எடுக்க முடியும். ஸோ அப்படி எதுவும் வேற காரணங்கள் அவங்க அந்த மன அழுத்தத்துக்கு இவங்க சைட்ல இருக்க அவங்க புருஷ சைடு தவிர வேற காரணங்கள் அழுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இல்லையா அவங்களால.